ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே ஒரு சீக்ரெட் டிப்ஸ் தெரிஞ்சால் போதுங்க. கடையில் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு அதிகமாக காசு கொடுத்து வாங்கவே தேவையில்லை. ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய துவரம்பருப்புலேயே நல்ல கமகமனு சூப்பரான பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய பருப்பு சாம்பார் சுவையிலேயே அப்படியே வந்து இருக்குங்க. கொஞ்சம் கூட அந்த ரேஷன் பருப்போட அந்த ஸ்மெல் வந்து தெரியவே தெரியாது. இந்த ஒரே ஒரு சீக்ரெட்டான பொருள் சேர்த்தா போதும், நல்ல கமகமனு சூப்பரான பருப்பு சாம்பார் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பொருளாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான பருப்பு சாம்பார் செய்யறதுக்கு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கினா துவரம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த துவரம்பருப்பை ஒரே ஒரு தடவை கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 7-8 பல்லளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த துவரம்பருப்புனா நல்லா லேசான துவரம்பருப்பு. இதே மொத்தமான துவரம்பருப்பாக இருந்தால் குக்கரில் 4 விசில் வச்செடுத்தா சரியாக இருக்குங்க. இப்போ ஒரே ஒரு செம்பளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம், மிளகு வந்து ஒரு 2 மிளகு வந்து சேர்த்துக்கலாங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. லேசான துவரம்பருப்புனா 3 விசில் வச்செடுத்தா போதும். இதே மொத்தமான பெரிய பெரிய துவரம்பருப்புனா 4 விசில் வச்செடுத்தா அந்த பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான புளி வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. சின்ன எலுமிச்சப்பழ சைஸில் புளி வந்து இதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுட்டு நம்ம பச்சை தண்ணியில் அந்த புளி வந்து கரைச்சோம்னா நிறையா அந்த தோல் எல்லாமே வேஸ்ட் ஆகும். அதிகமாக அந்த புளிப்பு சுவையும் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் அந்த புளி வந்து ஊற வச்சு எடுத்துனா சீக்கிரமாகவும் ஊறிடும், கரைக்கவும் ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சம் கூட அந்த தோல் கூட வந்து வேஸ்டே ஆகாது. இப்போ அந்த புளி வந்து ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் கல்லுப்பு வந்து சேர்த்துக்குங்க. நிறைய கல்லுப்பு வந்து சேர்க்காதீங்க முருங்கைக்காய் வந்து சேர்க்கும்போது, ஏன்னா அந்த முருங்கைக்காவில் கசப்பு தன்மையும் ஏறிடும், அப்புறம் உப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அந்த காய் வந்து சாப்பிடவே முடியாதுங்க. அதனால் இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி பார்த்தீங்கன்னா 3 தக்காளி நல்லா பழுத்த பழமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ அந்த வெங்காயம் தக்காளிலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் காய் வந்து சேர்த்துக்கலாங்க. அந்த சாம்பார் செய்யறதுக்கு இனிமேல் தனியாக வெறும் முருங்கைக்காய் மட்டும் சேர்த்து செய்யறதுனாலும் செய்யலாம், இல்லாட்டி முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கேரட் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 கேரட் மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பீன்ஸ், இந்தமாரி எல்லா காய்கறியும் சேர்த்து அது மாதிரி கூட இந்த சாம்பார் வந்து செஞ்சுக்கலாங்க. கல்யாண வீட்டில் இந்தமாரி எல்லா காய்கறியும் சேர்த்து தான் செஞ்சு தருவாங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் மட்டும் சேர்த்து ரெடி பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதாவது லேசாக அந்த காய் வந்து வதக்கி எடுத்துக்கணும், உடனே வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 வருஷத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கூட வண்டு புழு பூச்சிலாம் வராமல் இருக்க நல்லா சீக்ரெட் டிப்ஸ்லாம் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு அந்த காயை வந்து லேசாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு மூடி போட்டு மூடிட்டுனா காயும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ அந்த முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வெந்து வந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த மாதிரிங்க குக்கரில் பருப்பு நம்ம வந்து அப்படியே சேர்க்காம கரண்டியில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பருப்பு வந்து ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் அந்த குக்கர்லேயே சைடில் அந்த பருப்புலாம் அங்கங்கே வந்து ஒட்டிகிட்ருக்கும், அதனால் புளித்தண்ணியை கரைச்சிட்டு குக்கரில் அந்த சைடில் இருக்க பருப்புலாம் நல்லா தொடச்சிட்டு அதையும் வந்து ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு இந்த சாம்பார் எந்த அளவுக்கு நல்லா திக்காக தண்ணி பதமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க. இப்போ உப்பு, காரம், அந்த புளிப்பு சுவையெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த வெங்காயம் தக்காளி வதங்க மட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்தேன். திரும்ப வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு இந்த குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து நார்மலாக கடையில் வாங்கின துவரம்பருப்புக்கு கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை சேர்த்தா போதுங்க. ரேஷன் கடையில் வாங்கின துவரம்பருப்பில் இந்த சாம்பார் வந்து வைக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக ஒரு 1/2 கைப்பிடி அளவு கூட நீங்கள் கொத்தமல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். அந்த பருப்போட ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு தெரியவே தெரியாது. இப்போ அந்த பருப்பு சாம்பார் பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு சீக்ரெட் பொருள் சேர்த்தா போதுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணதும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்தா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். பக்கத்து வீடு வரைக்கும் இந்த சாம்பாரோட வாசனை வந்து தெரியும். இந்த நெய் பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் வந்து கொதிக்கும் போது சேர்க்கக்கூடாதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய அந்த பருப்பு சாம்பாரோட சீக்ரெட்டான டிப்ஸ் இதாங்க. குழம்பு எல்லாமே அவங்க ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 நெய் டப்பா அளவுக்கு அந்த குழம்புக்கு மேலே அப்படியே வந்து ஊற்றிடுவாங்க. அதுமாரி கொத்தமல்லித்தலை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்ப்பாங்க, அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுருவாங்க. அந்த சாம்பாரோட வாசனை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தூரமாக தள்ளி நின்னாலுமே அந்த சாம்பாரோட வாசனையே பார்த்திங்கன்னா தனியாக தெரியும்.
கூடுதலாக வந்து சாதம் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் ஒரு டைம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கினா துவரம்பூர் பயன்படுத்தி நல்லா கமகமன சூப்பரான சாம்பார் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த பருப்பு சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் துவரம்பருப்பு சேர்த்து செஞ்சது கொஞ்சம் கூட டவுட்டே வந்து இருக்காதுங்க. கடையில் வாங்கினா துவரம்பருப்பில் எந்த அளவுக்கு நல்லா ருசியாக சாம்பார் வந்து செய்ய முடியுமோ அதே மாதிரியே இருக்கும். துளி கூட அந்த ரேஷன் பருப்போட ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அன்றைக்கி சாப்பிட்டுட்டு அந்த சாம்பார் வந்து சூப்பராக இருந்து எப்படி செஞ்சுன்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு நல்லா ருசியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான முருங்கை பருப்பு சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.